ஒரேநாடு ஒரே தேர்தல் முறையை ஆராய குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் எம்பி அதிர் ரஞ்சன் சௌத்ரி, முன்னாள் எம்பி குலாம் நபி ஆசாத் உறுப்பினர்களாக நியமனம். ஒரேநாடு ஒரே தேர்தல் தொடர்பாக குழுவிலிருந்து விலகுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அறிவிப்பு. முன்முடிவு எடுக்கப்பட்டு கண் துடைப்புக்காக குழு அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் இன்பநிதி பாசறை என்ற பெயரில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர் இருவர் சஸ்பெண்ட். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டதால் நடவடிக்கை என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை. திராவிட நிலத்திலிருந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பதே தங்கள் நோக்கம் என்று அமைச்சர் உதயநிதி பேச்சு. தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். கொசு. மதுரை மாநாடு தீர்மானங்களை விளக்கிடும் வகையில் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் அதிமுக. செப்டம்பர் 15 தாம்பரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் பங்கேற்கிறார். செங்கம் அருகே லாரி மோதி விபத்து, காரில் சென்ற 3 பேர் உயிரிழப்பு. நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக ஆய்வுப் பணிகளை செய்த பிரக்யான் ரோவர் அனைத்து தகவல்களை பூமிக்கு அனுப்பிவிட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் முதல் முறையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆடல் பாடல் என சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக நடனம். அதிபராக இருக்கும் முயற்சியில் மோதி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சதித்திட்டம் என்றும் கடுமையாக சாடல். ஆக ஒரு அதிபராக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த முயற்சிகளில் இன்றைக்கு அவர் ஈடுபட்டிருக்காங்க தவிர நாட்டை பற்றி அவர் கவலைப்படலை. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலய குடமுழுக்கு புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. நாகையில் மீன்கள் விலை கணிசமாக குறைந்ததால் போட்டி போட்டு வாங்கிச் சென்ற பொதுமக்கள், உரிய விலை கிடைக்காததால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் கவலை. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம். காஞ்சிபுரம் அருகே இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். நடிகை விஜயலட்சுமி புகாரில் கைதாகிறாரா சீமான், முற்றிலும் வதந்தி என மறுப்பு. நாடே பரபரப்பா இருக்குல்ல, காரணம் தேர்தல் தானே அப்ப அண்ணன் சுத்தி ஒரு பரபரப்பு இருக்குன்னு தானே.
டெல்லியில் லாலு பிரசாத் யாதவ் வீட்டில் சம்பரான் ஆட்டுக்கறி சமைத்த ராகுல். மணக்கும் சமையலுடன் நடந்த கலாச்சார காரசார அரசியல் விவாதம். இன்பநிதி பேரில் பாசறை தொடங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக போஸ்டர் ஒட்டிய திமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதியின் புகைப்படம் மற்றும் இன்பநிதி பாசறை என்ற வாசகத்துடன் வரும் 24ஆம் தேதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று புதுக்கோட்டை நகர் முழுவதும் திரும்பிய பக்கமெல்லாம் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. எதிர்காலமே என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் மண்ணை பிளக்காமல் விதைகள் முளைப்பதில்லை, போராட்டக் களமின்றி வெற்றிகள் கிடைப்பதில்லை என்ற வாசகங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் இந்த சுவரொட்டியை ஒட்டிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் மணிமாறன், மாவட்ட திமுக மீனவரணி துணை அமைப்பாளர் திருமுருகன் ஆகியோர் மீது கட்சித் தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதால் அவர்கள் இருவரையும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் மீன்கள் விலை கணிசமாக குறைந்ததால் பொதுமக்கள் அதிக அளவில் மீன்களை அள்ளிச் சென்றனர். நாகை மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர், கோடியக்கரை உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர். ஒரு வாரத்திற்கு முன்பு கடலுக்கு சென்றவர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் திரும்பினர். இதனால் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. அத்துடன் காலை 6 மணியுடன் முடிவடையும் மீன் ஏலம் 8:30 மணியை கடந்தும் நீடித்தது. ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்திற்கு மாறாக மீன்களை வாங்க வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். 1 கிலோ வஞ்சரம் மீன் 600 ரூபாய்க்கும், வவ்வால் 1050 ரூபாய்க்கும், பாறை மீன் 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் சீலா மீன் 350 ரூபாய்க்கும், சங்கரா 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அக்கரைப்பட்டின மீன் சந்தைக்கு வந்தோம். அன்னைக்கு பார்த்தோம்னா மீன்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நிறையா மீன் வாங்கியிருக்கோம், எல்லாமே ரேட்டு கம்மி, ஆனால் ரொம்ப செம்ம கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு சண்டே, நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்தோம். அப்படியே காலங்காத்தால் இங்கே மீன் சந்தைக்கு வந்தோம். இங்கே திருக்க மீன் பிடிக்கணுங்கிறதுக்காக வாங்கினோம். நல்லா கூட்டம்னா நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. அதேவேளையில் ஆவணி அவிட்டம் மற்றும் கோயில் திருவிழாக்களால் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை நடைபெறவில்லை என வியாபாரிகள் தெரிவித்தனர். கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததன் காரணமாக அங்குள்ள வியாபாரிகள் வராததால் மீன்களின் விலையும் குறைந்ததாக கூறினர். இதனால் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கவலை தெரிவித்தனர். 5 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணி போகிறோம். மீன் ரேட்டு ரொம்ப சரிவாக இருக்கு. இப்படி போனாக்கா நாங்கள் எப்படி தான் மீனவர்களை பொழைக்க முடியும்? ஏதோ மீன் ரேட்டு போகிற மாதிரியா ஏதாச்சும் எங்களை பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க. இதில் என்னன்னாக்கா கேரளாவில் தடைக்காலம் முடிஞ்சதுனால கேரளா வியாபாரி இங்கே வாரு கிடையாது. அதனால மீன் வியாபாரியும் ரொம்ப கம்மியாக போகுது மீன் ரேட்டெல்லாம். மீனெல்லாம் ஜனங்க வர்றாங்க, ஒன்றும் ரேட்டு போக மாட்டேது. மீன் விலை இல்லை, ஜனம் வர்றாங்க, குறைச்சி குறைச்சி கேட்குறாங்க, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க. அதிக ரேட்டுக்கு கொடுத்து நாங்கள் வாங்குறோம், வாங்கிட்டு போனாக்கா லைனில் வந்து கேட்க மாட்டுறாங்க, குறைச்சி குறைச்சி கேட்குறாங்க. அது மீன் வச்சு விற்கிற பொருளும் கிடையாது.